சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் ரெம்டிசிவர் மருந்து கூடுதல் கவுண்டர்களுடன் இன்று முதல் விற்பனை துவங்க உள்ளதால் முன்கூட்டியே நள்ளிரவு முதல் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். ரெம்டிசிவர் மருந்து தட்டுப்பாடு மற்றும் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதை தடுக்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2 கவுண்டர்களில் ரெம்டிசிவர் மருந்து விற்பனை செய்யப்பட்டது. அங்கு கூட்டம் அலை மோதியதால் திருச்சி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் சென்னையில் மருந்து வாங்க வருவோர் கூட்டம் குறைந்தபாடில்லை. இதனால் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 4 கவுண்டர்கள் மூலம் ரெம்டிசிவர் மருந்து விற்பனை காலை 9 மணி முதல் துவங்க உள்ளது. இதையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கில் வாசலில் நள்ளிரவில் இருந்து விடிய விடிய பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். அவர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேவைக்கு ஏற்ப அதிக அளவில் விற்பனை கவுண்டர்களை திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.